இலங்கையில இவ்வளவு மக்கள் ஒவ்வொரு வருஷமும் வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாங்களா மூன்றாம் தேதியில இருந்து அரசு ஊழியர்களுக்கு பெரிய ஒரு ஆப்பு ஏஎல் பரீட்சையில முக்கியமான ஒரு விஷயம் வெளி வந்திருக்கா கூட்டிட்டாங்களா இதுக்கும் சேர்த்து கூட்டிட்டாங்களா வாங்க முழுமையான விவரங்களை தெரிந்து கொள்றதுக்கு வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில இவ்வளவு மக்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுறாங்களா அதிர்ச்சி அடைகிற தகவல் தான் இது உண்மையிலே ஒன்று தசம் மூன்று மில்லியன் மக்கள் வருடாந்தம் வைத்தியசாலையில் விபத்துக்கள் காரணமாக அனுமதிக்கப்படுவதாக இப்பொழுது சொல்லுகிறார்கள் விபத்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறான் இந்த ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிறதா அப்படின்னு சொல்லி அது மட்டும் அது சம்பந்தப்பட்ட நிறைய விபத்துகள் இருக்குது மரத்தில் இந்த திடீரென விழுறது ஒரு வகையான ஆக்சிடென்ட் அதே மாதிரி இந்த நாய் கடிக்கிறது சும்மா போயிட்டு இருக்கவனுக்கு திடீரென ஆக்சிடென்டாக வந்து நாய் கடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடிச்சா அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சில என்ன சொல்வது பாம்பு தீன்றது அடுத்து வந்து மின்சாரம் தாக்குறது தீக்கு இரையாகிறது கடலில் மூழ்கிறது இப்படியான இப்படியான விபத்து சம்பவங்கள் காரணமாக இலங்கையில் ஒன்று தசம் மூன்று மில்லியன் மக்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இதோட இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ பண்டிகை காலம் வாரது அப்படின்றதால நியூ இயர் வரதால் எல்லாம் செய்வோம் உடனே பன்னெண்டு மணிக்கிற எடுத்து சுற்றுறது ரோட் ரோடாக சுற்றுறது வாகனங்கள் அடிபடுறது பட்டாசு கொளுத்தும் போது அந்த மாதிரியான விபத்துக்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான விபத்துக்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்னென்னா ஹாஸ்பிட்டல் போகிறதே நம்ம கொள்ளணும் ஏன்னா தெரியும் உங்களுக்கு நாடா ரீதியில் இந்த கோவிட் தொற்று இருக்கிறது எங்கேயாவது தேவையில்லாமல் விபத்துக்களை சிக்காகி அதுக்கு பிறகு கோவிட் தொற்று வந்தால் பெரிய சிக்கல் ஆகிடும் அதனால எல்லாரும் கவனமாக இருந்து கொள்ளுங்க வீடுகளுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் சேஃப் அரச ஊழியர்களுக்கு மூன்றாம் இருந்து ஆப்பா என்ன விஷயம் பண்ணா உலக நாளும் சொகுசா தானே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு பேர் அறிமுகப்படுத்துனாங்க அதுலேருந்து இருந்து வேலை செய்து இருந்தோம் நிறைய பேர் சொல்லலாம் வீட்டில இருந்து வேலை செய்கிற சும்மாவா செய்து பாருங்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வீட்டில இருந்து வேலை நாங்க நாங்கள் ஆஃபீஸில் செய்யறத விட வீட்டில இருந்து அதிகமாக செய்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் அவங்க நீங்கள் உங்களை நம்புற மாதிரி இல்லை மூன்றாம் தேதியிலிருந்து எல்லா ஊழியர்களும் வேலைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரச ஊழியர்கள் மாத்திரமல்ல சில தனியார் நிறுவனங்களும் சொல்லியிருக்கிறது மூன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் வளமைக்கு திரும்புகிறோம் எனவே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அது மாத்திரம் இல்லாமல் உலக நாள என்ன செய்யறது சும்மா ஒரு டிஷர்ட்டை தூக்குறது போடுறது வாரது சில்பரோடலாம் போய் திருது இப்படி என்ன நிறைய பேர்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் மூன்றாம் தேதியிலிருந்து சில இடங்களில் சொல்லியிருக்காங்க ஃபோமல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷர்ட் போட்டு டை போட்டு ட்ரௌசர் ஷூ எல்லாம் போட்டு வாரது அந்த ஃபோமல் ட்ரெஸ்ல வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாம் தேதியிலிருந்து உலக காலத்துக்குன்னு தான் தெரியல பாப்பா மூன்றாம் தேதி எல்லாருமா போய் கேஎல் பரீட்சையினுடைய முடிவுகள் வழிவந்திருக்கிறது அப்படின்னு சொன்னேன் என்ன பைத்தியாரன்னு நினைப்பீங்க என்னடா இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்துட்டேன்னு சொல்லி தான் இப்போ ரீக்ரெஷன் என்ற ஒரு நம்பிக்கையோடு போடுவோம் தானே சில நேரத்தில் பார்த்தா நம்மளுக்கு வந்திருக்காது சரி சரியவருக்கா போட்டு பார்ப்போமே சிலோட பேப்பர் திருத்தினர் ஏதோ ஒரு பேப்பரை மிஸ் பண்ணிட்டார் போல அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருக்கும் அதை நினைச்சிட்டு நம்ம வந்து ரீகரக்ஷனுக்கு போட்டிருப்போம் அந்த ரீகரக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கா சொல்லியிருக்காங்க இலங்கையில் நாற்பத்தெட்டாயிரத்து எண்ணூற்று பத்து பேர் இந்த வருடத்துக்கான ரீகரக்ஷனில் போட்டிருக்காங்க அவர்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அதை டிஓஇ என்இடிஎஸ் டாட் எல்கே டூ நெட்ஸ் டாட் எல்கேன்றிருக்கு தானே அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை செக் பண்ணலாம் அப்படி இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சில தொலைபேசி இலக்கங்கள் கொடுத்துருக்காங்க அந்த

y lo voy a pagar இலங்கையில் அப்பப்ப விலை கூடிக்கொண்டிருக்கு இந்த விலையும் கூட்டியிருக்கு என்னடா பால்மாவினுடைய விலை இப்போ அது பெரிய தட்டுப்பாடாக இருந்தது பல இடங்களில் வீட்டிலலாம் போனால் போனா பிளேண்டி தான் கொடுத்துருப்பாங்க இனி எதிர்காலத்தில் வரும் சுடுதனியை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம் விலையை கூட்டிருக்காங்க சாமான் எப்போ வருதுன்னு தெரியல என்னண்டா எவ்வளவு கூட்டியிருக்காங்கடா நூற்று ஐம்பது ரூபா ஒரு கிலோ பால்மாவினுடைய உடைய விலைய கூட்டியிருக்காங்க அப்ப ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து ரூபா இப்போ ஒரு கிலோ பால்மா சரியா அடுத்தது நானூறு கிராம் பேக்கெட்டை அறுபது ரூபாவில் கூட்டிருக்காங்க இப்போ ஐநூற்றி நாற்பது ரூபா இப்போ பால்மடவில் இனி எதிர்வரும் காலங்களில் திக்காலாம் போட மாட்டாங்க லைட்டாக தம்பிடுவாங்க லைட்டாக காட்டிட்டு விடுவாங்க இப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்கப்போகுது இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறோம் என்னடா இப்படி ஒரு இமோஜி இருக்குது தானே எங்களுடைய வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் தான் நிறைய பேருக்கு நன்றி போதுமடா அப்படின்றதுன்னு சொல்லுவோம் நன்றி என்றதுக்குன்னு சொல்லுவோம் இந்த இமோஜியை நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு அதிகளவாக சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்தப்பட்ட இமோஜியாக தெளிவாக இருக்கிறது எனவே அவருக்கு அந்த இமோஜிக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டு போயிட்டு வரோம் இது மறக்காம இன்னொரு விஷயம் சொல்கிறோம் என்னடா இவ்வளோ தொண்டகளியே உலகத்தில் நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்டேட்ஸ் டெய்லி வரும்